அங்கம் உறவுகளே, நாங்கள் இன்றைக்கு எங்கே நிற்கிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னோம். அதாவது இன்னொரு காணொலியில் உங்களை சந்திப்பது நான் வந்து பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைக்கு நாங்கள் ஒரு மாதுளம்பழ தோட்டத்திலாம் வந்திருக்கிறோம். இது எங்கே இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், அதாவது பாருங்க உங்களுக்கே தெரியும், மிருசுவில் என்ற இடத்துல கலம்பகம் என்று சொல்லி இருக்கிற அந்த இடத்துல தான் இந்த மாதுளம்பழ தோட்டம் இருக்குது. வாங்கோ வீடியோவை பார்ப்போம். வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய விஷயம் உங்களுக்கு காட்ட போகிறேன். சரியோ, நிறைய விஷயம் காட்ட போகிறேன். வாங்க வீடியோவை பார்ப்போம். நீங்கள் வந்து விரும்பினா வாங்குறதுக்கு வந்து நான் உங்களுக்கு அந்த அண்ணன்ட கண்டாக்ட் நம்பரை வந்து கீழே போட்டு விடுறேன். அவரோட கண்டாக்ட் பண்ணி நீங்கள் வந்து வாங்குவோம் நல்ல பழம். சரி, வாங்கோ வீடியோவுக்கு போவோம். நல்ல கண்டு நல்ல மாதுளம் கூட இப்போ நாங்கள் வாங்கி சாப்பிட போகிறோம். சரியோ, இந்த ஒரு மரத்திலேயே பாருங்க கண்டு இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு பார்க்க தெரியும். பாருங்க உங்களுக்கு கண்டு இருக்குன்னு சொல்லி பார்க்க உங்களுக்கே தெரியும். சுற்றி பார்ப்போம். Thank you.
சாப்பிடுறதை வந்து சாப்பிடணும்னு நினைக்கிறாங்க. தனி முயற்சியால் தான் வந்து இதை இந்த தோட்டத்தையே அவர் வந்து உருவாக்கி இருக்கிறார். அதாவது இப்ப வந்து அதிகமான ஆட்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல. கட்டிருக்கன்னு சொல்லி அதிகமான ஆட்களுக்கு தெரிஞ்சிருக்காது. இந்த கடலாசி பேக்கு கொடுத்து ஏன் இந்த மாதிரி பழம் கட்டிக்கிறாங்கன்னு சொல்லி நான் இப்ப உங்களுக்கு சொல்றேன். என்னதுக்கான்னு சொல்லி இப்படியான பழங்கள் எல்லாம் கட்டிக்கிற பழங்கள் எல்லாம் இப்ப அறுவடைக்கு தயாராகின பழங்கள். சரி, இப்ப அறுவடைக்கு வந்து தயாராயிருக்கு. வெளிய போயிட்டாங்க. எடுங்கோ தம்பி, உங்களில் எனக்கு நம்பிக்கை இருக்குன்னு சொல்லிட்டு அவர் வந்து ஓட செலவெல்லாம் போயிட்டாரு. ஐயோ, இந்த காணி ஒரு ஏக்கர் காணி தான். இந்த காணி ஒரு ஏக்கரில் வந்து இவர் இந்த மாதுளம்பழ விளைச்சலை வந்து செஞ்சு கொண்டிருக்கிறாரு. இது இதில் மொத்தமாக 300 கண்டுகள் இருக்குது. சரியோ, இந்த மாதுளம்பழ கண்டு வந்து 300
கிடைக்கும். தடி போட்டு அதுக்கு ஒரு குறுக்கு ஒரு மட்டை ஒன்று வச்சு கட்டி இந்த பண்ணு மைத்தாலையெல்லாம் இப்படி எல்லாம் செஞ்சுருக்கான்னு சொல்லி பார்க்க. இப்படி எல்லாம் நாங்களே வந்து நாங்களே இப்போ வீட்டில் இருந்தால் இப்படி எல்லாம் இந்த நேரத்தை வந்து இதாக்க மாட்டோம், பயனுள்ளதாக ஆக்க மாட்டோம். ஆனால் அந்த அண்ணன் வந்து தனியாக கஷ்டப்பட்டு மிகவும் வந்து கடின உழைப்பால் தான் இந்த முயற்சியை வந்து மேற்கொண்டு வந்துருக்கு. இதெல்லாம் அறுவடைக்கு தயாராயின படங்க பாருங்க, வந்து இந்த குளத்தை பாருங்க. இப்போ நான் பின்னிக்கிறேன்னு பாருங்க, இந்த எனக்கு பின்னிக்கிறது வந்து ஒன்று மட்டும் நீங்கள் யோசிக்கிறாங்க. இது இந்த காற்று தடுப்பு வேலியாக இதை அமைச்சிருக்கு. சரி, இது வந்து காற்று தடுப்பு வேலியாக தான் அமைக்கும். நீங்கள் வந்து மறுபடியும் பார்க்கக்கூடிய வேலை இருக்கு. இல்லை கொண்டு காட்டு இப்படி அமைச்சிருக்காரு சொல்லுவாங்க. நாங்கள் ஒரு மாதுளம் பழத்தை இப்ப நாங்கள் வெட்டி சாப்பிட்டு காட்டப்போம். சரி, எப்படி இருக்கணும் சொல்லி பாருங்க. வா, இப்போ நான் சத்திய வாக்கு பாருங்க, வந்து பாத்தீங்கண்ணா பாருங்க எப்படி இருக்கணும் சொல்லி. நீங்க ஞாபகம் சொல்லுங்க.
வருளவர் சுவ சரியோ நீங்கள் நேர்ல வந்து சாப்பிட்டு பாத்தீங்கன்னு சொன்னா நீங்களே வந்து விடமாட்டீங்க கட்டாயம் வந்து வாங்கணும் வாங்கணும்னு சொல்லி வருவீங்க அவ்வளவுக்கு ஒரு பேர்லவர் சுவையை வந்து இந்த மாதுளம் பழம் பாத்தீங்கன்னா எனக்கு வந்து இன்னும் சாப்பிடணும் மாதிரி கிடக்கு சரியோ பாருங்க உண்மையில வந்து வடிவா அண்ணன் வந்து தனியா வந்து மிகவும் வந்து நல்ல ஒரு கஷ்டப்பட்டு உழைப்பு இது செஞ்சு உழைச்சு ஒரு நல்ல ஒரு குளத்தை பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி பாத்தீங்களா மிகவும் வந்து ஒரு அற்புத காணி பாருங்க அன்னையில இருக்கிற ஒரு தோட்டத்துல வந்து ஒரு கண்டுல எவ்வளோ இப்போ மாதுளம் பழம் இருக்குன்னு சொல்லி நாங்களும் இப்போ காட்ட போறோம் சரியோ வாங்க பாப்போமா அப்படியே தொடர்ந்து அப்படியே பார்த்துட்டு போவோம் பார்க்க வந்து சாப்பிடணும் மாதிரி இருக்கும் இந்த மாதுளம் பழம் ஒருக்கா சாப்பிட்டீங்கன்னா விட மாட்டீங்க சுவையா நீங்க கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல வந்து மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த மாதுளம் பழ தோட்டம் எப்படி இருக்குன்னு சொல்லி சரியோ நான் உங்களுக்கு அண்ணன் நம்பரும் எங்க வந்து நீங்க அந்த லொகேஷனை நான் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுப்பேன் அதை பார்த்து நீங்க வந்து அண்ணிட்ட வந்து நேரடியாக தொடர்பு கொண்டு நீங்க நேரடியாக வந்து பெற்றுக்கொள்ளலாம் சரியா இன்னொரு விஷயம் வந்து நாங்கள் உங்கள்கிட்ட தெரிஞ்சுக்கிறோம் அதாவது என்ன பார்த்தீங்கன்னா இங்க இப்பொழுது 60% இந்த மாதுளம் பழ தோட்டத்தில் அறுவடை செஞ்சாங்க ஆரம்பத்துல வார காயல் நாள் இந்த மாதுளம் பழம் காயெல்லாம் கொஞ்சம் வந்து பெருசா இருக்கு இப்ப வந்து நீங்க பார்த்த இந்த மாதுளம் பழங்கள் இன்னும் ஒரு 3 வருடத்துக்கு பிறகு எப்படி வரும்னு சொல்லி நான் உங்களுக்கு ஒரு காயை காட்டுறேன் இதே மாதிரிதான் 3 வருடத்துக்கு பிறகுதான் இந்த காயல் வந்து உங்களுக்கு காட்டியிருக்க இந்த காயல் வந்து பாருங்க உங்களுக்கே பார்க்க தெரியும் இந்த காய் எப்படி இருக்குன்னு சொல்லி கொஞ்சம் சூம் பண்ணி காடுங்க பெரிய கப்புல வந்த காய பாருங்க பெரிய மொத்த காயா இருக்கு பாருங்க பெரிய மொத்த காயா இருக்கு இந்த கண்ணுல சின்ன கப்புல வந்த காய பாருங்க எப்படி இருக்குன்னு இதெல்லாம் 3 வருடத்துக்கு இந்த காயெல்லாம் நல்ல பெரிய காயெல்லாம் வரும் தெரியும் இந்த காணொலி மூலம் நீங்கள் இந்த மாதுளம் பழ தோட்டம் இதுல பெருசு எப்படி இருக்கு அந்த மாதுளம் பழம் எப்படி நாங்க சாப்பிட்டு காட்டுற எல்லாத்தையும் நீங்க வந்து பாத்துருவீங்க நீங்களும் வந்து இன்னும் சாப்பிடுவோம் உங்களுக்கு ஆசையா இருக்கும் கட்டாயம் வந்து நான் அந்த அண்ணாண்ட நம்பரை வந்து போன் நம்பர் வந்து லொக்கேஷன் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுவேன் பிறருக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுப்பேன் கண்டிப்பா வந்து அவரை வந்து நேர வந்து சந்திச்சு நீங்க வந்து மாதுளம் பழத்தை பெற்றுக்கொள்ளலாம் சரியா வந்தது என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா யாராச்சும் எங்களுடைய டிகேஜிடிஏ பண்ண சேனலுக்கு புதுசா வந்திருந்தீங்கன்னு சொன்னா மறக்காம வந்து சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அருகில் இருக்கிற அந்த பெல் ஐக்கனை வந்து பிரஸ் பண்ணி போல போட்டுக்கோங்க அப்படிதான் நாங்க போறோம் ஒவ்வொரு காணொலியும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனை கிடைக்கப்படும் இன்னும் ஒரு காணொலியை சந்திக்கலாம்